இந்த சேனலுக்கு புதுசுனா அப்படியே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அதுல ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிஜி ப்ரோகஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பழைய ஃப்ரிட்ஜை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு புது சாம்சங் ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பற்றி டீட்டெயிலான அன்பாக்சிங் ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்க்க போகிறோம். நான் இந்த ஃப்ரிட்ஜு வந்துட்டு சாம்சங் பிராண்ட்லேருந்து கேட் மாஸ்ட்ரோ வாங்கியிருக்கேன். 314 liters. இது நான் 2021 வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் வந்து அன்பாக்சிங் வீடியோவே யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். இந்த இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அவுட்டர் லுக்கு. பேக்கேஜ் இப்படி தான் நமக்கு வந்துச்சு. சைடில் வந்துட்டு நமக்கு பார் கோடு அந்த மாதிரிலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஷோரூம்லேருந்து இன்ஸ்டலேஷனுக்கு வந்து ஆள் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்த முன்னே நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸோட அவுட்டரில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஃபஸ்ட்டு எனர்ஜி பவர் சேவிங் இது கொடுத்துருக்காங்க. இது 2-star பவர் சேவிங் வருது ஃப்ரெண்ட்ஸ். 258 யூனிட் பர் இயர்னு போட்டிருக்கு. பிராண்டு சாம்சங்கு. அதுக்கடுத்து ஃப்ராஸ்ட் ஃப்ரீ. இது இது 340 liters ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து சைடில் வந்துட்டு எப்படி இதை டெலிவரி காஷன் அதெல்லாம் எப்பயும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து எம்ஆர்பி வந்து 41,919 போட்டிருக்கு. அங்கே வாங்கும்போது 37,000 தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு கரண்ட் ப்ரைஸ் வந்துட்டு 42,300 அமேசானில் இருக்குது. இதோடைய ஹைட்டு வித்து ரேஷியோலாம் எப்படி இருக்குன்னா, ஹைட்டு வந்துட்டு 163.5 cm இருக்குது. வித்து வந்துட்டு 67.2 cm இருக்குது. லென்த்து வந்துட்டு 60 cm இருக்குது. அதாவது வந்து டோரோட சைஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது டபுள் டோர் வருது. மேலே தனியாக ஃப்ரீசர் இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்ஸ்டாலேஷன் வந்து ஆள் வந்துட்டாங்க, நம்ம குவிக்காக அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அவங்க வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணுறத கொஞ்சம் நேரம் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அன்பாக்சிங் அடுத்து நம்ம இன்ஸ்டாலேஷனு அதை ஃபர்தர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புது ஃப்ரிட்ஜு. இந்த கலர் வந்துட்டு ரித்மிக் வில் ரெட்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். இதை எங்கே ப்ளேஸ் பண்ண போகலாம்னா, கிச்சனில் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் நம்ம அந்த இடத்துல வந்துட்டு இதை ப்ளேஸ் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவரே வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு அது பவர் சாக்கெட்டில் ப்ளக்இன் பண்ணிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு அந்த டேகு, செலோடேப் அதெல்லாமே இன்சுலேஷன்ஸ் எல்லாமே அவரே ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது எங்கெங்கே இருக்குது, ஃப்ரீசரில் இருக்குது, அதுக்கடுத்து கீழ் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்குது, ஃப்ரெஷ் ரூம்னு இந்த இதில் தனியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரிட்ஜில் என்னென்ன இது இருக்குன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு 5-in-1 கன்வெர்ட்டபுள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு கீழே ஃப்ரிட்ஜு, மேலே ஃப்ரீசராக நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா மேலே ஃப்ரிட்ஜு, கீழேயும் ஃப்ரிட்ஜாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம ஃப்ரீசர் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு கீழே ஃப்ரிட்ஜு மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா நம்ம மேலே ஃப்ரீசர் மட்டும் ஆன் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட் மட்டும் சின்னதாக ஃப்ரிட்ஜு மாதிரி ஆன் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஃபுல் கம்பார்ட்மெண்ட்டையும் ஆஃப் பண்ணிக்கலாம். இதனால் நம்ம கரண்ட் ரொம்பவே சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்துட்டு இதில் கர்ட் மாய்ஸ்டோன்னு சொன்னது வந்துட்டு இதிலே தயிர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாலையும் லைட்டாக தயிரை மிக்ஸ் பண்ணி வச்சாலும் இதிலேயே தயிர் பண்ணலாம். அப்போ அது எப்படின்னா, அது தனியாக கர்ட் மாய்ஸ்டோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு ஹீட்டை வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே அது வந்துட்டு ஒரு ஹீட்டர் மாதிரி இருக்கும். எந்த டெம்பரேச்சரில் வந்து கேர்டு பண்ணுறது கரெக்டோ அந்த பதத்தில் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரிட்ஜு. இன்னொன்று வந்துட்டு ட்வின் கூலிங் ப்ளஸ்ன்றாங்க. அதனால வந்துட்டு ரெண்டு மோட்டர் இருக்குது. ஃப்ரீசருக்கு தனியாக வந்துட்டு ஒரு மோட்டரும், கீழே தனியாக ஒரு மோட்டர் இருக்குது. அதுக்கடுத்து இதில் டிஜிட்டல் இன்வெர்டர் டெக்னாலஜி இருக்குது. அதனால நாய்ஸே இருக்காது, கரண்ட்டு சேவ் ஆகும். 2-star தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இது வந்துட்டு நல்லாவே கரண்ட்டு சேவ் பண்ணுது. அதுக்கடுத்து இது ஸ்டெபிளைசர் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே ஸ்டெபிளைசர் இருக்குது. டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்குது இதில். அதுக்கடுத்து ஃப்ரெஷ் ரூம்னு இருக்கிறதுல வந்துட்டு என்ன ஒரு பெனிஃபிட்னா, நம்ம பாலெல்லாம் வைக்கும்போது ஸ்லைடிங் ட்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தனியாக. அந்த ஸ்மெல் வந்துட்டு வெளியே எதுவும் வராது, அந்த பால் ஸ்மெல்லு. அதுக்கடுத்து ஈஸி ஸ்லைட் செல்ஃப்னு சொல்லிட்டு ஒரு சில இதில் வருது, ஆனால் நான் வாங்கின மாடலில் வரல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இதில் மூவபிள் ஐஸ் மேக்கர் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஐஸ் ட்ரேயை கலட்டி ஐஸ் கட்டி எடுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. நம்ம சும்மா அந்த ரெகுலேட்டர் மாதிரி திருப்பினாலே நமக்கு ஐஸ் வந்துட்டு தனியாக வெளியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து டீஓடரைசர் இருக்குது. அதனால நமக்கு வந்துட்டு ஒன்றும் ஃபிஷ்ஷு அந்த மாதிரி வச்சாலும் ஸ்மெல்ஸ் எதுவும் வராது. அதுக்கப்புறம் மெயினாக வந்துட்டு டோர் அலாரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு ஒரு சரியாக டோர் க்ளோஸ் பண்ணாமலோ இல்லை ரொம்ப நேரம் வந்துட்டு திறந்தே வச்சுருந்தாலும் அது டோர்லேயே அலாரம் அடிக்கும். அதுக்கடுத்து நல்ல பெரிய சைஸ் பாட்டில் வைக்கிறதுக்கு பாட்டில் கார்டும் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரிட்ஜை பற்றி சொல்கிறதுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அந்த ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜும் ஓடிடுச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீசர் ஃபுல்லாக அந்த மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. அதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடுவோம். ஒரு வெட் கிளாத்தை வச்சு ஃபஸ்ட்டு மேலே ஃப்ரீசரு,
ஃப்ரிட்ஜு உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வாட்டிக்கிட்ட நல்லா தொடச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு தான் நம்ம ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும், இல்லைனா அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல்ஸ் எல்லாம் இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக தொடச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குது ஃபுல்லாக ஒரு க்ளோஸ்அப் லுக் பார்த்துடலாம். கீழே வந்துட்டு ஸ்டாண்டு ஒன்று வாங்கி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சாம்சங்ன்ற சொல்கிற ஒரு பிராண்டிங் இருக்குது. அதுக்கடுத்து கீழே வந்துட்டு 2-star ரேட்டிங் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து 258 யூனிட்ஸ் பர் இயரு, அதுக்கடுத்து சாம்சங் 314 லிட்டர்ஸு அந்த மாதிரி போட்டிருக்கு. அதுக்கடுத்து கனெக்ட் இன்வெர்டர் அப்படின்னு போட்டிருக்கு, இன்வெர்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இன்வெர்டர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க. சிஎஃப்எல் பல்ப் அளவு தான் கரண்ட் யூஸ் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்கு. டிஜிட்டல் இன்வெர்டர் டெக்னாலஜி அப்படின்னு போட்டிருக்கு. சைடில் வந்துட்டு ஒரு மாதிரி நல்ல ரப்பர் ஃபினிஷ் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைடு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பேக் பண்ண மாதிரி கிரில்லு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஃப்ராஸ்ட் ஃப்ரீனால் அந்த வேஸ்ட் வாட்டரும் வந்துட்டு அப்படியே எவாப்ரேட்டே ஆயிரும், நம்ம அதை எடுத்து ஊற்றணும் அந்த மாதிரி அவசியம் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரீசர் திறந்து பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மிஸ்ட் வருதுன்னு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஐஸ் ட்ரே. இந்த ஐஸ் ட்ரேயில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ரெகுலேட்டர் மாதிரி இருக்குது, அதை திருப்பினாலே ஐஸ் கட்டி கீழே விழுந்துடும். இந்த ட்ரேயில் மூவபிள் ஐஸ் மேக்கர்னால நம்ம அதை எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் இந்த இடத்துல தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃப்ரீசர் அதிகமாக தேவைப்படுது, ஐஸ் கட்டி வேணும்னா இதை கலட்டி கூட வெளியே கூட நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஃப்ரிட்ஜில் வந்துட்டு இங்கே கர்ட் மாய்ஸ்ட்ரோன்னு இருக்குது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரெஷ் ரூமு. இங்கே நம்ம பால் தயிர் எல்லாம் வச்சுக்கலாம், ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். இங்கேயும் நல்லா கூலிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்வின் கூலிங் ப்ளஸ்ன்றது. இங்கே இருக்குது கர்ட் மாய்ஸ்ட்ரோ. இதை திறந்தானா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு டப்பர் வேர் கண்டெய்னர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கண்டெய்னருக்குள்ளே நம்ம வந்துட்டு பால் உரமோ ஒரு ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மேலேயே வந்துட்டு டிஜிட்டல் டிஸ்பிளேயில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், திக்கு அப்புறமேட்டி தின்னுன்னு சொல்லிட்டுருக்கு. திக்குன்னு வச்சானா அது வந்துட்டு கொஞ்சம் நேரம் அதிகமாக இருக்கும், ஸோ நம்மளுக்கு திக்கான கட் கிடைக்கும். அது வேணானா தின்னு ஆப்ஷன் வச்சானா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கட்டி ஆகாமல் நார்மலாக இருக்கும். இது 1 liter கெப்பாசிட்டி ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த கண்டெய்னர்லேயே போட்டிருக்காங்க 1 liter கெப்பாசிட்டின்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம திரும்பவும் க்ளோஸ் பண்ணிட்டு அதிலே வச்சு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃப்ரீசரை திறந்து அதுக்குள்ளே வந்துட்டு ஐஸ் மேக்கரில் வந்துட்டு தண்ணி ஊற்றி அந்த ஐஸ் கட்டி எப்படி ஃபார்ம் ஆகுது, அதை எப்படி ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த ஐஸ் மேக்கரில் இருக்கிற அந்த மேல் ட்ரேயை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்துட்டு 1 liter வாட்டர் எடுத்திருக்கேன். நம்ம இந்த மேல் ட்ரே ஓப்பன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஊற்றி பார்ப்போம். இந்த பொறுமையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றுற மாதிரி இருக்குது. நம்ம ஒரு இடத்துலேயே ஊற்றினாலே அது ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம், நான் அதுக்கடுத்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ அதை அப்படியே உள்ளுக்குள்ளே ஸ்லைட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 10-15 minutes கழித்து ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லாவே ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. எவ்வளோ நல்லா மிஸ்ட் வருதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெகுலேட்டரை வந்துட்டு திருப்பினாலே எல்லாம் ஐஸ் கட்டியும் கீழே விழுந்துடும். கீழே பாருங்கள், எதுவுமே இல்லை. இப்போ நான் இந்த ரெகுலேட்டரை திருப்புறேன், எல்லா ஐஸ் கட்டியும் கீழே வந்துடும், நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக ஐஸ் கட்டியெல்லாம் விழுந்துருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ நேரமாக ஃப்ரிட்ஜு திறந்து தான் வச்சுருக்கோம். இப்போ நமக்கு அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து பீப் அலாரம் அடிக்குதான்னு சொல்லி செக் பண்ணுவோம். இப்போ நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அலாரம் சவுண்டு கேட்குது பீப் பீப்னு. இப்போ க்ளோஸ் பண்ணோம்னே பாருங்கள் அந்த சவுண்ட் நின்று. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அன்பாக்சிங் முடிஞ்சிருச்சு, ஃபுல் ரிவ்யூவும் சொல்லியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், நான் இதை 2021 வாங்கின ஃப்ரிட்ஜுன்னு. இப்போ 2023 ஆயிடுச்சு, நான் ஆக்சுவலாக இது நியூ இயருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் படி எனக்கு அந்த கர்ட் மாய்ஸ்ட்ரோ அவ்வளோவா நான் யூஸ் பண்ணதில்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாராச்சும் இந்த ஃப்ரிட்ஜு வச்சுருந்தீங்கன்னா அந்த கர்ட் மாய்ஸ்ட்ரோ ரியல் டைமில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.